ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாக்கா வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு பசங்க எல்லாம் வீட்டுக்கு வரப்போ ஸ்நாக்ஸ் கேட்பாங்க என் பையன் வந்து தான் ஸ்நாக்ஸ் கேட்டான் சரி என்ன செய்யலாம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மூணு முட்டை இருந்தது முட்டை வச்சு முட்டை பண்ணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக மூணு முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கனாக்கா பொடியானை இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கினேன் அது கூட பார்த்தீங்கனாக்கா பொடியான இருக்குன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டேன் அப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கினேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கினேன் இது வந்து கலருக்கு மட்டும்தான் காரம் அவ்வளோவா இருக்காது அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முட்டை நல்லா அடித்து எடுத்தோம்னாக்கா பணியாரம் நல்லா வரும் புசு புசுன்னு இப்போ நல்லா வந்து அடித்து எடுத்தாச்சு இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் பனியார்கல்ல வந்து சூடு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றினா தான் வந்து கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஐயில் வச்சுருந்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா நல்லா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் மொத்தம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போயுமே ஆம்பேட்டா ஊற்றுறாமல் இது மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி